Hello students, physics is a very important and easiest topic on the atomic physics. Atomic physics is dual nature of radiation and matter, atomic structure, nuclei in the topics. Neat exam is 4 questions, minimum 4 questions in the topic. Sorry, nama topic la poyirala, dual nature. Radiation of light. Radiation is basically adu energy carry pannum in terms of electric field and magnetic field. That is electromagnetic waves. ஸோ ஃபஸ்ட்டு ரேடியேஷனுக்கு என்ன நேச்சர் இருக்குன்னே தெரியாமல் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று அசியூம் பண்ணிக்கினாங்க. ஆனால் வேவ் நேச்சர் இருக்குது, லைட்டுக்கு வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணதே யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அப்புறம் போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுவாங்க வேவ் நேச்சர் இருக்குன்னு. அப்புறம் ரேடியேஷனுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குன்னு கூட ப்ரூவ் பண்ணாங்க. ரேடியேஷனானாலே வேவ்ஸ் தான், அப்புறம் பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கா அப்படின்னு யூஸ் ஆமாம் இருக்குன்னு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி பார்ட்டிகல்ஸ்னா ஸ்பியரோ ஒரு கிரிக்கெட் பாலோ அந்த மாதிரி மாஸ் இருந்தால் அது பார்ட்டிகல்னு சொல்லுவோம்ல. ஸோ வேவ் எப்படி இருக்கும்னா கண்டினியூஸாக அந்த மாதிரி இருக்கும், அது வேவ்னு சொல்லுவோம். ஸோ பார்ட்டிகல் வந்து இங்கே டிஸ்கண்டினியூஸாக இருக்கும், மாஸஸ் மேட்டர்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. ஸோ இப்போ மேட்டர் ஆர் பார்ட்டிகல், ஸோ மேட்டர் வந்து என்ன காமிக்கும்னா ஜென்ரலாக பார்ட்டிகல் நேச்சர் தான் காமிக்கும், அது டவுட்டே இல்லை. இப்போ கிரிக்கெட் பால் என்ன காமிக்கும் அது பார்ட்டிகல்னு தான் சொல்லுவோம். ஆனால் சம்டைம்ஸ் மேட்டர் வந்து வேவ் நேச்சர் கூட காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் அது ப்ரூவ் பண்ணுறாங்க. மேட்டருக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குன்னு, சாரி வேவ் நேச்சர் இருக்குன்னு, இந்த எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் டைஃப்ராக்ஷனே வேவ் தான் காமிக்கும், வேவ் நேச்சர் இருந்தால் தான் அது காமிக்கும். ஸோ இங்கே மேட்டருக்கு வேவ் நேச்சர் இருக்குன்னு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் டி ப்ரோயி வேவ் லென்த். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபோட்டான் பற்றி பார்க்கலாம். ரேடியேஷனில் ஃபோட்டான், ஸோ ரேடியேஷனானாலே வேவ் தான், அதில் ஃபோட்டான்னா அந்த டேர்ம் என்ன என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டான் அப்படின்னு பேர் சொன்னதே மேக்ஸ் பிளாங்க் தான். மேக்ஸ் பிளாங்க் என்ன சொல்ல வர்றாருனா ரேடியேஷனுனா என்னன்னா எனர்ஜியை கேரி பண்ணும், ரேடியேஷன் பேசிக்கலி எனர்ஜியை கேரி பண்ணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ். ஆனால் அந்த வேவ்ஸில் வந்து எனர்ஜி வந்து கண்டினியூஸாக இருக்காது, டிஸ்கண்டினியூஸாக இருக்கும், இந்த மாதிரி பேக்கெட் பேக்கெட்டாக இருக்கும். ஸோ ஃபோட்டானா பேசிக்கலி பேக்கெட் ஆஃப் எனர்ஜி இல்லாட்டி குவாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எனர்ஜி வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, லைக் பார்ட்டிகல் நேச்சர் காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எனர்ஜி கண்டினியூஸாக இருக்காது, டிஸ்கண்டினியூஸாக இருக்கும், அங்கங்கே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். இந்த இதுதான் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ஃபோட்டான், ப்ரோட்டான் இல்லை ஃபோட்டான், ப்ரோட்டான் வேறு ஃபோட்டான் வேறு. ஸோ இங்கே ஃபோட்டான்னா என்னென்னா பேக்கெட் ஆஃப் எனர்ஜி இல்லாட்டி குவாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேக்ஸ் பிளாங்க் என்ன கொடுக்குறாருன்னா அவரோட ஈக்குவேஷன் தான் பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ இஎன்ஐ ஆர் ஹெச்எஃப். இஎன்ஐ என்னன்னா எனர்ஜி ஆஃப் ஒவ்வொரு பேக்கெட், எனர்ஜி ஆஃப் ஈச் பேக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எனர்ஜி ஆஃப் ஈச் பேக்கெட் வந்து ஹெச் இன்டு எஃப் ஆர் ஹெச் மியூ. இந்த எஃப் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ். ஸோ அந்த வேவ்ல தானே அந்த ஃபோட்டான்ஸ் இருக்கு. ஸோ அந்த அந்த வேவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ், ஃப்ரீக்வன்சினா பேசிக்கலி என்ன, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ப்ரொடியூஸ்ட் பர் செகண்ட் ஃப்ரம் த சோர்ஸ். ஒரு சோர்ஸ் வந்து எத்தனை வேவ்ஸ் ஒரு செகண்ட்க்கு எமிட் பண்ணும் அதுதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஹெச் ஹெச்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ வந்து ஆவரேஜாக ஐ மீன் அப்ராக்சிமேட்லி 6.6 × 10⁻¹⁴ இருக்கும். அதோட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இது எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க யூனிட்ஸ் ஜூல் செகண்ட், ஏன்னா ஃப்ரீக்வன்சியோட யூனிட்ஸ் 1/s அந்த மாதிரி வரும். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை வேவ் லென்த், உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும். வேவ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்டு வேவ் லென்த் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இங்கே பேசிக்கலி இஎம் வேவ்ஸ்னா என்ன, எலக் ஆர் லைட்னா என்ன, எவ்வளோ ஸ்பீடில் போகும், 3 × 10⁸. ஸோ அதனால் ஸ்பீட் ஆஃப் ஃபோட்டான் ஆர் ஸ்பீட் ஆஃப் அந்த வேவ் வந்து 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம்னா சி பை லாம்டா, சிஎனா 3 × 10⁸ அதுதான் நம்ம சிஎனா எழுதுறோம். ஸோ எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் ஆர் எனர்ஜி ஆஃப் ஈச் பேக்கெட் வந்து ஹெச்சி பை லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். லாம்டானா வேவ் லென்த், அந்த வேவோட லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி இது நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் எனர்ஜி அதிகமாக இருக்கும், எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் அதிகமாக இருக்கும். ஆர் வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் அதிகமாக இருக்கும், அந்த பேக்கெட்டோட எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 1 எலக்ட்ரான் வோல்ட் இது எனர்ஜியோட யூனிட்ஸ், அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 எலக்ட்ரான் வோல்ட் எவ்வளோ இருக்குன்னா 1.6 × 10⁻¹⁹ ஜூல்ஸ் இருக்கும். இப்போ E இஸ் ஈக்குவல் ஹெச்சி பை லாம்டா, எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் பார்த்தீங்கன்னா ஹெச் பை லாம்டா, இது நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து ஜூல்ஸில் வரும். ஹெச் வேல்யூ அதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஜூல்ஸில் வரும். சம்டைம்ஸ் எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்பாங்க,
எலக்ட்ரான் வோல்ட்டை கேட்டாங்கன்னா 12,400 எலக்ட்ரான் வோல்ட் பை வேவ் லென்த் இன் ஆங்ஸ்ட்ராம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேவ் லென்த் இன் ஆங்ஸ்ட்ராம் கொடுத்துட்டா நீங்கள் டைரெக்டாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்ல வரும். ஜூல்ஸில் வேணும்னா ஹெச்சி பை லேம்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ வேவ் லென்த் நானோமீட்டரில் கொடுத்தா நீங்கள் அது யூஸ் பண்ணணும். ஸோ நானோமீட்டர் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை மீட்டருக்கு, அது அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரி, மொமெண்டம் கேரிட் பை அ ஃபோட்டான். ஃபோட்டான் எனர்ஜியை மட்டுமே இல்லை மொமெண்டமையும் கேரி பண்ணணும். மொமெண்டம் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஹெச் பை லாம்டா, இந்த ஃபார்மில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர் இ பை சி, இனா எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் பை ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக பார்ட்டிகளுக்கு மாஸ் இருந்துச்சுன்னா வி ஸ்பீடில் மூவ் ஆச்சுன்னா மொமெண்டம் வந்து மாஸ் இன்டூ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல. இங்கே ஃபோட்டானுக்கு மொமெண்டம் வந்து ஹெச் பை லாம்டான்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஃபோட்டானுக்கு ரெஸ்ட் மாஸ் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரேடியேஷன், ரேடியேஷனில் மாஸ் எதுவுமே இருக்காது, அது ஒரு வேவ், அதில் மாஸ் இருக்காது. ஸோ அதனால் ரெஸ்ட் மாஸ், ஒரு வேளை ஃபோட்டான் ரெஸ்ட்டில் இருந்தால் அது ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அதுக்கு மொமெண்டம் இருக்கும், மொமெண்டம் கேரி பண்ணும் ஹெச் பை லாம்டா. ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் அதுக்கு மாஸ் ஜீரோ. ஸோ ஐன்ஸ்டீன் வந்து அது ப்ரூவ் பண்ணுறாரு எப்படி ஹெச் பை லாம்டா அப்படின்னு. ஸோ ஐன்ஸ்டீனோட எனர்ஜி மாஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் உங்களுக்கு தெரியும், ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். அவர் என்ன சொல்கிறாருன்னா இஎனா எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், அது எம்சி ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. எம்னா மாஸ் ஆஃப் ஃபோட்டான், அது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட், ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் வந்து ஹெச்சி பை லாம்டா. ஸோ இங்கே சிசி நீங்கள் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், பண்ணால் எம் இன்டூ சி. ஸோ எம் இன்டூ சி இஸ் ஈக்குவல் ஹெச் பை லாம்டா. இங்கே எம்னா ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டான், ஈவந்தோ அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது மாஸ் ஜீரோ இருந்தாலும் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது மாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பட் நீங்கள் அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபோட்டான் மூவ் ஆகிட்டே இருந்தால் ஈக்குவலன்ட் மாஸ் வந்து எம் அது. ஸோ எம் இன்டூ சி ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா. ஸோ இங்கே நீங்கள் சி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஸோ இங்கே ஹெச்சி பை லாம்டா வந்து இன்னு எழுதிக்கலாம், ஸோ இ பை சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மொமெண்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணதான். ஸோ இப்போது ஃபோட்டான் வந்து நம்ம மேலே விழுந்தால் அது மொமெண்டம் கேரி பண்ணுறனால ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், மொமெண்டம் கேட்குறாங்க எக்ஸ்ரே பீம்க்கு, அதோட வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம், பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை லேம்டா அது போட்டுக்கலாம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை லேம்டா, ஹெச் வேல்யூ 6.6 × 10⁻³⁴ ஜூல் செகண்ட், வேவ் லென்த் வந்து 10⁻¹⁰ மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேல்குலேட் பண்ணிங்கன்னா 6.6 × 10⁻²⁴ கேஜி மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் பார்க்கலாம், இது நீங்களே ட்ரை பண்ண வேண்டிய ப்ராப்ளம், உங்களுக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், சேம் அதே எக்ஸாக்ட் ப்ராப்ளம் தான். வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க, மொமெண்ட் ஆஃப் ஃபோட்டான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு மொமெண்டம் கேட்குறாங்க. ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நீங்கள் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். பாருங்கள் இது யூஸ் பண்ணலாம், மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை சி, எனர்ஜினா ஹெச்எஃப் பை சி அந்த மாதிரி போடலாம். ஹெச் வந்து 6.6 × 10⁻³⁴ இன்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 × 10⁻³ ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து 3 × 10⁸ இது கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.3 × 10⁻²⁹ அந்த மாதிரி வரும், கேஜி மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்கலாம், ஒரு எலக்ட்ரிக் பல்ப் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதோட பவர் பின்னு சொல்கிறாங்க. மீனிங் ஒரு செகண்ட்க்கு பி ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி எமிட் பண்ணும் அண்ட் 100% எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100% எஃபிஷியன்ட்னா அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது, அந்த எலக்ட்ரிக் பல்ப் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. நம்ம எலக்ட்ரிக் பல்புக்கு ஜென்ரலாக என்ன கொடுப்போம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுப்போம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எல்லாமே லைட் எனர்ஜியாக மாறும், ஹீட்டாக எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 100% எஃபிஷியன்ட். அப்புறம் அது என் ஃபோட்டான்ஸ் எமிட் பண்ணும் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது லைட்டை தானே மேக் பண்ணுது, லைட் வந்து ரேடியேஷன் தானே. ஸோ எனர்ஜி கேரி பண்ணுறது வந்து ஃபோட்டான்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு தெரியும் இது ஆல்ரெடி, ஒரு ஒவ்வொரு ஃபோட்டானும் ஹெச்சி பை லேம்டா எனர்ஜி கேரி பண்ணும் அப்படின்னு தெரியும். ஸோ ஹெச்சி பை லேம்டா தான் எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பவருக்கும் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டர் பர் செகண்ட்க்கும் ரிலேஷன் கேட்குறாங்க. ஸோ நம்ம பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி என்னன்னு சொல்லலாம்னா எனர்ஜி எமிட்டட் ஆர் எனர்ஜி ஸ்பெண்ட் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டி டைமில் அந்த எலக்ட்ரிக் பல்ப் வந்து எவ்வளோ எனர்ஜியை எமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டி டைமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டானோட எனர்ஜி என்ன இருக்கும், ஹெச்சி பை லேம்டா இல்லை. ஆனால் ஒரு செகண்ட்க்கு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா என் ஃபோட்டான்ஸ் எமிட் ஆகுது. ஸோ டோட்டல் எனர்ஜி என்னன்னு சொல்லிக்கலாம்னா என் இன்ட்டு ஹெச்சி பை லேம்டா, ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டானோட எனர்ஜி ஹெச்சி பை லேம்டா. ஸோ என் ஃபோட்டோன்னா டோட்டல் எனர்ஜி ஒரு செகண்ட்க்கு அவ்வளோ எனர்ஜி எமிட் ஆகுது. ஸோ அதனால் பவர் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் இப்படி எழுதிக்கலாம்.
நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டர் பர் செகண்ட் இன்டூ ஹெச்சி பை லேம்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஹெச்சி பை லேம்டா வந்து எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் இன்டூ என் பண்ணோன்னா டோட்டல் எனர்ஜி வரும், டோட்டல் எனர்ஜி எமிட்டட் பை த எலக்ட்ரிக் பல்ப் வரும், பை 1 செகண்ட் போட்டோன்னா அதுதான் டோட்டல் பவர் அப்படின்னு வரும். பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள், அவங்க எலக்ட்ரிக் பல்போட பவர் கொடுத்துட்டாங்க 100 வாட்ஸ், அது எமிட் பண்ணுற வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க 5000 ஆங்ஸ்ட்ராம்ஸ். என்ன கேட்குறாங்கன்னா என் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முல டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பவர் எமிட்டட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் இன்டூ ஹெச்சி பை லேம்டா. ஹெச் வந்து நீங்கள் சி 6.6 × 10⁻³, சி வந்து 3 × 10⁸ பை வேவ் லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 5000 ஆங்ஸ்ட்ராம்ஸில். ஸோ 5000 × ஆங்ஸ்ட்ராம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும் மீட்டருக்கு, அது 10⁻¹⁰ மீட்டர். ஸோ ஃபைனலி 100 = n × ஃபஸ்ட்டு அந்த 10 பவர்ஸ் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணுங்கள். 10⁻¹⁷ அது 10⁻¹⁵ ஆகும், 10⁻¹⁹ வரும் பாருங்கள். ரிமைனிங் டேர்ம்ஸ் பாருங்கள், 6.6 × 3/5 வரும். ஸோ 100 × 10⁻¹⁹ 6.6 × 3 வந்து 19.8 வரும். ஸோ நீங்கள் 19.8 20 எழுதிக்கலாம் அப்ராக்சிமேட்லி கேல்குலேஷன்ஸ்க்காண்டி. ஃபைனலி 2.5 × 10⁻¹⁰ ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கு இத்தனை ஃபோட்டான்ஸ் எமிட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நீங்கள் பண்ணணும், சேம் முன்னாடி கான்செப்ட் மாதிரி தான். ஆனால் இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பவர் எமிட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் யோசிங்க, ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். சரி, ஃபைனலி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோனா லைட், எலக்ட்ரிக்னா கரண்ட்டு. ஸோ லைட் யூஸ் பண்ணி நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். சரி, லட்சம் இது மெட்டல்னு வச்சுக்கலாம், இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு வச்சுக்கலாம், இது வந்து நியூக்ளியே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதே அந்த நியூக்ளியே தான், எலக்ட்ரான்ஸ் வெளியில் வராமல் வச்சுக்கிறதே அந்த நியூக்ளியே தான். இப்போ லட்சே நான் ஒரு ஃபோட்டான் அனுப்புகிறேன், எனர்ஜி பேக்கெட்ஸை அது மேலே போடுறேன். ஸோ ரேடியேஷனை இன்சிடென்ட் பண்ணுறேன், பண்ண அந்த ரேடியேஷனை அந்த ஃபோட்டானு இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்னா அப்சார்ப் பண்ணிக்கும், அப்சார்ப் பண்ணிவிட்டு எனர்ஜி அப்சார்ப் பண்ணிவிட்டு வெளியில் வரும். ஸோ எனர்ஜி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னா அந்த மெட்டல் விட்டே வெளியில் வந்துடும். ஸோ அந்த வர எலக்ட்ரானை ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், எலக்ட்ரான் வெளியில் எடுக்கிறோம். ஸோ அந்த எலக்ட்ரானை ஃபோட்டோ எலக்ட்ரான்னு சொல்லுவோம், இந்த கான்செப்டை ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உள்ள மெட்டலுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் லோ எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அது தானாக வெளியில் வராது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோட்டான்ஸ் அனுப்பணும், ரேடியேஷன் அனுப்பணும். ஸோ ஃபோட்டான்ஸ் அனுப்புனா அந்த பேக்கெட் ஆஃப் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிவிட்டு வெளியில் வரும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் லோ எனர்ஜியில் இருக்கும், ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே இந்த எலக்ட்ரான்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும், ஸோ அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் எலக்ட்ரானை வெளியில் அனுப்பாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த அட்ராக்ஷனை நீங்கள் பிரேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபோட்டான் அனுப்பணும், அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு எலக்ட்ரான் வந்து வெளியில் வந்துடும், அந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ணிவிட்டு எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் ஃபோட்டான் அனுப்புனா வந்துருமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ணணும்னா மினிமம் நீங்கள் கொஞ்சம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மினிமம் எனர்ஜி டு பிரேக் த அட்ராக்ஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பார்க்கல என்ன சொல்லுவாங்கன்னு. ஸோ மினிமம் அட்லீஸ்ட் அந்த மினிமம் எனர்ஜி கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த அட்ராக்ஷன் பிரேக் பண்ணிவிட்டு எலக்ட்ரான் வெளியில் வந்துடும், அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். அட்லீஸ்ட் நீங்கள் அந்த மினிமம் எனர்ஜி கொடுத்தா எலக்ட்ரான் கண்டிப்பாக வெளியில் வரும். மினிமம் எனர்ஜி விட நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ண முடியாது, ஸோ எலக்ட்ரான் வெளியில் வர முடியாது. ஸோ ஃபோட்டான், ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபோட்டான் ஆஃப் மினிமம் எனர்ஜி கொடுக்கணுமோ அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும், ஏன்னா இந்த அட்ராக்ஷன் மேலே தான் அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் டிபெண்ட் ஆகும், அந்த மினிமம் எனர்ஜி இந்த அட்ராக்ஷன் மேலே டிபெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ணணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் அந்த மினிமம் எனர்ஜி கொடுத்தாகணும். ஸோ இந்த அட்ராக்ஷன் மேலே தான், அட்ராக்ஷன் அதிகமாக இருந்தால் அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கும், நீங்கள் மினிமம் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அட்ராக்ஷன் லோவாக இருந்தால் கம்மி எனர்ஜி கொடுத்தாலே அந்த எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். ஸோ இந்த லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒர்க் ஃபங்க்ஷன் ஒரு மெட்டலுக்கு வந்து 3 eV அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் 3 கொடுத்தா வெளியில் வரும். ஒருவேளை அந்த ஃபோட்டானுக்கு 2 eV எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கலாம், ஸோ 2 eV கொடுத்தா கண்டிப்பாக வராது, ஏன்னா மினிமம் நீங்கள் 3 கொடுக்கணும், 3 கொடுத்தா அட்ராக்ஷன் பிரேக் ஆகும், அந்த பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும். ஸோ அதனால் லெட்ஸ் இப்போது ஒருவேளை நீங்கள் 4 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம்,
அட்ராக்ஷன் பிரேக் பண்ணணும்னா மினிமம் 3 தேவைப்படுது, அதை விட அதிகமாக கொடுக்குறீங்க. ஸோ இன்னும் கண்டிப்பாக எலக்ட்ரான் ஹை எனர்ஜிட்டிக்காக வெளியில் வரும். லெட்ஸ் சே நம்ம எனர்ஜி ஈக்குவல் டு 3 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும்? கண்டிப்பாக எலக்ட்ரான் வரும், ஆனால் கஷ்டப்பட்டு வெளியில் வரும். இங்கேனா ஹை எனர்ஜிட்டிக்காக வரும், 3 எலக்ட்ரான் வோல்ட்டில் கொஞ்சம் லோ எனர்ஜிட்டிக்காக வரும். சரி, ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பிரைஸ் வந்ததே இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனால தான். ஸோ ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், இங்கே மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னது இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கேஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து ஒரு மெட்டலுக்கு 2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா மீனிங் என்ன? நீங்கள் லெட்ஸ் அதை விட அதிகமாக இருக்கணும், ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருந்தால் தான் எலக்ட்ரான் எமிட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபோட்டானை நான் அனுப்புகிறேன் 5 எலக்ட்ரான் வோல்ட்டில். ஸோ அந்த 5 எலக்ட்ரான் வோல்ட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரான் வந்து வெளியில் வருது. ஓகே, ஸோ இந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ணணுன்னா எவ்வளோ தேவைப்படும்? 2 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படும். ஸோ அந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வருது. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்னா 3 எலக்ட்ரான் வோல்ட். ஏன்னா 2 வோல்ட் எலக்ட்ரான் வோல்ட், அதுக்கு அட்ராக்ஷன் பிரேக் ஆச்சு, 3 எலக்ட்ரான் வோல்ட் ரிமைனிங் இருக்கும். இந்த 3 எலக்ட்ரான் வோல்ட் எதுக்கு இருக்கும், என்னவா யூஸ் ஆகும்னா கைனடிக் எனர்ஜிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்குறோம், 2 எலக்ட்ரான் அட்ராக்ஷன் பிரேக்காருக்கு யூஸ் ஆகுது, 3 எலக்ட்ரான் வோல்ட் வந்து கைனடிக் எனர்ஜிக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, லெட்ஸ் ஏ இஎன்னா எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மெட்டல் மேலே இன்சிடென்ட் பண்ணுற ஒவ்வொரு பேக்கெட்டோட எனர்ஜி வந்து இ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பேக்கெட்டோட எனர்ஜி வந்து இ ஈக்குவல் டு அதில் ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுது, ப்ளஸ் ரிமைனிங் எதுக்கு யூஸ் ஆகும்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு யூஸ் ஆகும். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்ன என்னென்னா, கொலிஷன்னால் லாஸ் ஆகக்கூடாது அந்த கைனடிக் எனர்ஜி, அந்த கைனடிக் எனர்ஜி தான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. அப்போ தான் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ எந்த எலக்ட்ரான் வந்து கொலிஷன் ஆகாமல் வெளியில் வருதோ அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி தான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ நம்ம கொடுக்குற எனர்ஜியெல்லாம் ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் நீங்கள் எந்த ஃபோட்டோ எலக்ட்ரான் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதோட கைனடிக் எனர்ஜி கேன்னு எடுத்துங்க, கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி வந்து 0 கே மேக்ஸ்குள்ளே இருக்கும். ஏன்னா சில எலக்ட்ரான்ஸ் கொலிஷன் ஆகிட்டு வெளியில் வரும்போது எனர்ஜியே இல்லாமல் இருக்கும், 0 இருக்கலாம். சில எலக்ட்ரான்ஸ்க்கு கொலிஷனே நடக்காமல் வெளியில் வரலாம், அதோட கைனடிக் எனர்ஜி தான் இங்கே கே மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில எலக்ட்ரான்ஸ்க்கு கொலிஷனே நடக்காமல் கைனடிக் எனர்ஜி கே மேக்ஸ் இருக்கும். ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸ்க்குமே, எல்லா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி கண்டிப்பாக கே மேக்ஸ்லேருந்து 0 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கே மேக்ஸ் வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கொடுத்த எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகணும், ப்ளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு யூஸ் ஆகுது, அதுதான் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ ஈக்குவேஷன். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி பற்றி பார்க்கலாம். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சினா என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க. அது ஃபோட்டானோட மினிமம் ஃப்ரீக்வன்சி பிலோ விச் தேர் வில் பி நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியாக. ஸோ லெட்ஸ் இது பாருங்கள், அந்த ஃப்ரீக்வன்சி விட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி விட ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி விட கம்மியாக ஒரு ஃபோட்டானை நீங்கள் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது, அதுதானே டெஃபினேஷன். என்ன சொல்கிறாங்க, த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி விட பிலோ இருந்துச்சுன்னா எந்த ஃப்ரீக்வன்சி வேணாலும் இருக்கட்டும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. லெட்ஸ் ஏ இன்னொரு வேவ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் சாரி ஃபோட்டான் அனுப்புகிறோம். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி விட அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். கம்மியாக இருந்தால் தான் நடக்காது, அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இப்போ பாருங்கள், த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கே ஈக்குவலாக அனுப்புகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா எலக்ட்ரான் வந்து இங்கே வெளியில் வரும், ஆனால் கஷ்டப்பட்டு வரும். சொல்லப்போனால் இங்கே மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்னா 0 ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் ஈக்குவலாக அனுப்புனா அட்ராக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜிக்கு எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி 0 இருக்கும். எப்போ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டானை நீங்கள் அனுப்புறீங்க. சரி, ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் கே மேக்ஸ். இ வந்து நீங்கள் ஹெச் மியூன்னு எழுதிக்கலாம்ல, ஹெச் இன் டூ ஃப்ரீக்வன்சி, அதுதானே பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இப்போது லெட்ஸ் ஏ இது த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும், 0 இருக்கும். ஸோ அதனால் ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன வருதுன்னா ஹெச் மியூ நாட் அப்படின்னு வருது. ஸோ இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் என்னது, ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம், மினிமம் எனர்ஜி ரிக்வயர்டு டு
பிரேக் த அட்ராக்ஷன் டு ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல். ஸோ இங்கே த்ரெஷ்ஹோல்டுனா என்ன, அதுவும் அதே மாதிரி தான், மினிமம் ஃப்ரீக்வன்சி ரிக்வயர்டு டு ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ அது வந்து த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே நடக்காது, அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷனுக்கும் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கும் ரிலேஷன் அது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் கூட இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல. ஸோ இப்போ த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த்னா என்னன்னா, அந்த வேவ் லென்த் விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. ஸோ அது வந்து மேக்ஸிமம் வேவ் லென்த். ஸோ மேக்ஸிமம் வேவ் லென்த் அதுவே மேக்ஸிமம், அதை விட இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது பாருங்களேன். ஸோ இப்போ லேம்டா வந்து கிரேட்டர் தென் லேம்டா நாட் அப்படி இருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே என்ன நடக்கவே நடக்காது, ஏன்னா அதுதான் டெஃபினிஷனு. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. ஏன்னா வேவ் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது அந்த ஃபோட்டானோட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எனர்ஜி கம்மியானா எலக்ட்ரான் வெளியில் வருமா, வர முடியாது இல்லை. ஸோ அதனால தான் த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் ஒரு லிமிட்டு, அந்த வேவ் லென்த்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோட்டானோட வேவ் லென்த் வரவே வராது. அதே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த வேவ் லென்த் வந்து த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் விட கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஃபோட்டானோட அந்த பேக்கெட்டோட வேவ் லென்த். ஸோ கண்டிப்பாக இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் எனர்ஜி அதிகம், ஸோ எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரானும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஸோ ஜஸ்ட் சஃபிஷியன்ட், நீங்கள் அதை அட்ராக்ஷனை பிரேக் பண்ணி வெளியில் எடுக்கலாம், அதுதான் இங்கே த்ரெஷ்ஹோல்டு. ஸோ கைனடிக் எனர்ஜி என்ன இருக்குன்னா, மேக்ஸிமம் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லேயே மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஜீரோ தான், த்ரெஷ்ஹோல்டு அப்போ அனுப்புகிறான். ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோன்னா, எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான். ஸோ இங்கே ஈ வந்து நீங்கள் ஹெச்சி பை லாம்டான்னு எழுதிக்கலாம் இல்லை, அதுதானே பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன், ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ இங்கே லெட்ஸே லாம்டா வந்து லாம்டா நாட்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து ஜீரோ இருக்கும். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷனுக்கும் த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த்துக்கும் இந்த ரிலேஷன். So work function is equal to hc by lambda naught. So inga work function metal mele depend avum, threshold wavelength um metal mele depend avum, rendukkum relation undu pathina work function is equal to hc by lambda naught, idu important relation. Sari, ipo or example paarenga, inda threshold concept purinjuka. Let's say or metal ku threshold wavelength vandu wavelength of green light appdi solirukanga. So neenga enna color light ah incident panna photo electron velila varum appdinu kekkranga. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, வேவ் லென்த் ஆஃப் ப்ளூ, வேவ் லென்த் ஆஃப் வயலட், வேவ் லென்த் ஆஃப் ரெட், வேவ் லென்த் ஆஃப் ஆரஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கலர் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரானை இந்த மெட்டல் மேலே இன்சிடென்ட் பண்ணால் ஃபோட்டோ எலக்ட்ரானை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இது தெரியும், இன்சிடென்ட் லைட்டோட வேவ் லென்த் வந்து லேம்டா நாட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும், ஏன்னா லேம்டாக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் லேம்டா நாட்டை விட அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், அந்த மெட்டலோட த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் வந்து க்ரீன் கலருக்கு ஈக்குவலாக இருக்கான். ஸோ நீங்கள் க்ரீனை இன்சிடென்ட் பண்ணிங்கன்னா, சரி அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும், அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நடக்கவே நடக்காது. க்ரீன் அனுப்புனா அஃப்கோர்ஸ் வரும், அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கைனடிக் எனர்ஜியில் வெளியில் வரும். ஸோ வயலட் ப்ளூ ரெண்டுமே இருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் வயலட் ஆர் ப்ளூவை நீங்கள் இன்சிடென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எலக்ட்ரான் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம், அதை விட அதிகமாக இருக்க வேவ் லென்த் வராது. ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனை நீங்கள் ஹெச்சி பை லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டா நாட் ப்ளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே லேம்டானா என்ன, வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் லைட், இன்சிடென்ட் ரேடியேஷனோட வேவ் லென்த். லேம்டா நாட்டுன்னா த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் ஆஃப் ஒரு பர்டிகுலர் மெட்டல். ஸோ இந்த லேம்டா நாட் ஒர்க் ஃபங்க்ஷன் எல்லாமே மெட்டல் மேலே டிபெண்ட் ஆகும், அந்த மெட்டீரியல் மேலே டிபெண்ட் ஆகும், அந்த அட்ராக்ஷன் மேலே டிபெண்ட் ஆகும். சரியா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் சாரி ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேஸ் கேன் ப்ரொடியூஸ் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் இட்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும்னா ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி பை லாம்டா நாட். ஆனால் இன்னொரு மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், 12,400 எலக்ட்ரான் வோல்ட் பை வேவ் லென்த் இன் ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு போடலாம். ஏன்னா இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட் கேன்சல் பண்ணிவிட்டு வேவ் லென்த் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வர ஆன்சர் என்ன இதில் வரும்னா பாருங்கள், வேவ் லென்த் இன் ஆங்ஸ்ட்ராம். ஸோ ஆங்ஸ்ட்ராமில் வரும், வேவ் லென்த் வந்து
ஆங்ஸ்ட்ராம்ல வரும். எவ்வளோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 6200 ஆங்ஸ்ட்ராம். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும்னா லேம்டா வந்து இன்சிடென்ட் வேவ்லெந்த் வந்து த்ரெஷோல்ட் வேவ்லெந்த் விட கம்மியாக இருக்கணும். ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுங்கள் எது எதுக்கு இருக்குன்னு. ஸோ நீங்கள் பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5500 இருக்குது, இன்னொன்று கண்டிப்பாக அதை விட கம்மியாக இருக்குது, ஹை எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இந்த 5500. 6000 அது ஹை எனர்ஜிட்டிக்காக இருக்கும். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஏ ஆப்ஷனும் நீங்கள் செக் பண்ணுங்களேன், 4000 கம்மியாக இருக்குது, ஆனால் 7500 இதை விட அதிகமாக இருக்குது. ஸோ 7500 ப்ரொடியூஸ் பண்ணாது ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் இன்சிடென்ட் லைட்டோட வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எமிட் ஆகிற ஃபோட்டோ எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி கேட்குறாங்க, மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஈ ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி தெரியும், ஈ வந்து ஹெச்சி பை லேம்டான்னு தெரியும், ஒர்க் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சரி, ஈ வந்து ஹெச்சி பை லேம்டா போடலாம், அது நீங்கள் உங்களுக்கு ஜூல்ஸில் வரும், அது நீங்கள் எலக்ட்ரான் வோல்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபார்ம்லா டேரெக்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ 12400 எலக்ட்ரான் வோல்ட் பை 5000 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆங்ஸ்ட்ரம் மீட்டரில் கன்வெர்ட் பண்ண வேணாம், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஹெச்சிபிஎல் லாண்டர் போட்டால் ஜூல்ஸில் வரும், அது நீங்கள் அந்த எலக்ட்ரான் வோல்ட் ஜூல்ஸ் இருக்குல்ல ரிலேஷன் அது கன்வெர்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் டேரெக்டாக உங்களுக்கு எலக்ட்ரான் வோல்ட்லேயே வந்துடும். ஸோ 2.48 வருது. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், இதே மாதிரி மாடல் தான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்துங்க, 0.58 எலக்ட்ரான் வோல்ட் வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் ஃபோட்டான் அதோட ஈ கொடுத்துட்டாங்க, த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன தெரியும்னா ஹெச் இன்டூ த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சின்னு தெரியும். ஸோ ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸில் வரும். இங்கே கைனடிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்குறதுனால நீங்கள் ஒர்க் ஃபங்க்ஷனை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் இந்த 1 electron volt இவ்வளோன்னு. ஸோ 1 joule நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், 1 electron volt divided by 1.6 × 10⁻¹⁹ அப்படின்னு எழுதிக்கலாம். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணால் 6.6 × 10⁻¹⁹ × 1 electron volt divided by 1.6 × 10⁻¹⁹ அப்படின்னு வரும். அது கேன்சல் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட்டில் 6.6 அப்படின்னு வரும். ஸோ ஈ கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி இருக்கும், 8 − 6.6. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரானோட கைனெடிக் எனர்ஜி அது அவ்வளோ இருக்கும். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ஃபோட்டோ எலக்ட்ரிக்கோட த்ரெஷோல்ட் வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க, அந்த மெட்டலோட த்ரெஷோல்ட் வேவ்லென்த். ஸோ இது கொஷின் நீங்கள் படிச்சுட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸி கொஷின் தான். இந்த கொஷின் பாருங்கள், ஃபோட்டான்ஸ் ஆஃப் எனர்ஜி 6 electron volt அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் 4 electron volt, மினிமம் கைனெடிக் எனர்ஜி கேட்குறாங்க. கொஷின் படிங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, இதில் இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சு கொடுப்பாங்க பாருங்கள். அது நெக்ஸ்ட்டு லைட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி, ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் கேட்குறாங்க. ஸோ அகெயின் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 5 times ஆஃப் த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்கிறாங்க, ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பீட் கொடுத்துறாங்க. நீங்கள் கைனடிக் எனர்ஜி பதிலாக 1/2 MV² போட்டுருங்க. அப்புறம் செகண்ட் கேஸில் 2 times த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அது. இது பாருங்கள், இப்போது இந்த க்வெஸ்சன் நீங்கள் படித்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே அனுப்புகிறாங்களாம், அதோட ரேடியஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வரும், அந்த ஃபார்முலா தெரியலன்னா பார்த்து பண்ணுங்கள், நான் வேணால் அப்புறம் சொல்லித்தரேன் இந்த எக்ஸாம்பிள். ஃபைனல் ப்ராப்ளம், இதில் 2 sources கொடுத்துட்டாங்க, அது எமிட் பண்ணுற ஃபோட்டான்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோட பவர் ரேஷியோ கேட்குறாங்க. இதே மாதிரி ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்க, அவ்வளோதாங்க, நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.